ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லெமூர் பீச் வந்திருக்கோம். ஸோ லெமூர் பீச் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது லெமூர் பீச்சோட என்ட்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சண்டே, ஸோ அதனால் ஃபுல் கூட்டம் இருக்குது. பைக் பார்க்கிங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பைக்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இன்றைக்கி உள்ளே போய் எப்படி இருக்குது வியூன்னு பார்ப்போம். ஸோ கூட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வியூ பார்க்க கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். போய் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணபதிபுரம், அதாவது ராஜாக்கமங்கலத்தில் வந்து கொளச்சல் போகிற ரூட், அந்த கணபதிபுரம் அது பக்கத்தில் தான் அந்த லெமூர் பீச் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம பீச்சில் போய் எப்படி இருக்குன்னு வியூ பார்க்கலாம். பீச் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது ஃபேமிலியாக வர்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப பெரிய பீச்சாக இருக்குது. கன்னியாகுமரி மக்களுக்கே பாதி பேருக்கு இந்த பீச் இருக்குது தெரியாது. இது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பீச்சு. பார்த்திங்கன்னா சன்செட் ஆக போகுது. ஸோ அதனால் சூரியன் வெளிச்சம் போகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்துருவோம். சன்செட் ஆக போது நீங்கள் அது சூரியன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அலைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம லெமூர் பீச்சில் கடல் பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க, அதனால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்து கூட விளையாடலாம், நீங்கள் ஃபேமிலியோடய வரலாம், சேஃப்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ நானும் இப்போ கடலில் என்ஜாய் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நனைஞ்சு வச்சு வாங்க, வேறு என்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கடைகள்லாம் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஐஸ்கிரீம் கடைகள், பானிபூரி கடைகள், குலுக்கி சர்பத், அப்புறம் காலிஃப்ளவர் கடைகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வந்து குலுக்கி சர்பத் எப்படி போகிறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது, வியூஸும் சூப்பராக இருக்குது. ஸோ வயசுங்க வந்தால் உட்காரக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா சன்செட் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம். புது பீச்சுங்க நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஒருவன், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.